நிரூபிச்சாரு. ஆனா அவரை அடக்கம் பண்றதுக்கு அனுமதிக்காத ஒரு மக்கள் யாருனால அவருக்கு வந்து இந்த COVID-19 பாசிட்டிவ் வந்ததுன்றது உங்களுக்கே தெரியும். மக்கள் அவர் பார்க்கல அப்படின்னா, அவர் அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு பார்க்காம இருந்திருந்தார்னா இன்னைக்கு அவருக்கு அந்த நிலைமை இல்லை. நேற்றைய தினம் ஒரு இடத்துல நாங்கள் போய் அரசாங்க உதவியோட அவர் அடக்கம் பண்ணலான்னு போறோம். 50 அடியாட்கள் மாதிரி வந்து கல்லையும் கட்டையும் வச்சு எல்லாரையும் அடிச்சு, அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப உதவி செஞ்ச சானிட்டரி இன்ஸ்பெக்டரை பயங்கரமாக தாக்கி கிட்டத்தட்ட 7 பேர் அதனால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படியே பாடியை போட்டுட்டு எவ்வளோ எங்களுக்கு இல்லாமண்ண டாக்டர் சைமனை நாங்கள் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்த வர நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அதுக்கு பின்னாடி டாக்டர் பிரதீபனையுடைய நண்பர் அவரும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து தான் அந்த ஈம காரியங்களை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களுக்கு இந்த நோயினால் இறந்து போனால் இதான் நிலைமையாக மக்கள் கொடுக்குற பரிசு இதுவா? எப்படி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த வீடியோ நான் வெளியிடுறதுக்காக வைக்கப்படுறேன், தலை குனிகிறேன். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டு அவரை மருத்துவமனையில் வச்சு காப்பாற்ற முடியாமல் கடைசியில் அவரை பரியம் கூட பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டவன் எங்களுடைய அவருடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையும்னு நாங்கள் நினைக்கிறோம். எதுக்கு இந்த மருத்துவ பணிக்கு வந்தவங்கிறது வெட்கப்படுறோம் நாங்கள். வேற வழி இல்லை. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ். ஆனால் எவ்வளோ ஒரு வேதனையை மக்கள் வந்து புரிஞ்சுக்காம, அதனால் எந்த பாதிப்பு இல்லைன்னுங்கிறத தெரிஞ்சுக்காம எங்களையெல்லாம் கல்லை கொண்டு அடித்து விரட்டி பாடி அப்படியே போட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த எந்த ஒரு மனிதனுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அரசாங்கம் இன்னும் அதிகமாக இதில் கவனம் செலுத்தணும். எங்கள் சேர்மன் வந்து மேன் ஆஃப் ஹியூமன், ஹியூமனிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்தவர்.